நம் ஆரோக்கியம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டான்ட்ரஃப் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கா அப்போது எளிமையான வீட்டு வைத்தியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல்ல டீ ட்ரீ ஆயில் இது நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் கேட்டாலும் கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்லேயும் இந்த டீ ட்ரீ ஆயில் கிடைக்கும் நீங்கள் தலைக்கு குளிக்கும் பொழுது ரெண்டே ரெண்டு துளி டீ ட்ரீ ஆயில் உங்கள் ஷாம்பூட கலந்து தலையில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு குளிங்க இதை நீங்கள் தலைக்கு செய்யும் செய்யும்பொழுது கண்டிப்பாக டேண்ட்ரஃப் நீங்கிடும் அடுத்து பேக்கிங் சோடா நீங்கள் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஆறு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் எடுத்துக்கோங்க ஆறு டேபிள் ஸ்பூன் தண்ணீரில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா கலந்து அதை வச்சு உங்களுடைய தலையில் ஸ்கால்ப்பில் நல்லா மசாஜ் கொடுங்க மொத்த ஸ்கேல்பும் ரின்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது உங்களுடைய மொத்த ஸ்கால்ப்பையும் அலசிக்கோங்க இந்த தண்ணீர் வச்சு இது ஒரு ரெண்டு நிமிடம் கழித்து நீங்கள் சாதா தண்ணீரில் உங்கள் தலையை அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கலாம் இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை செய்ய செய்ய கண்டிப்பாக டேன்ட்ரஃப் சுத்தமாக போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கால் கப் ஆப்பிள் சைடர் வினிகரோட கால் கப் தண்ணீர் சமமாக கலந்துக்கோங்க இதை வச்சு உங்கள் தலையில் நல்லா மசாஜ் கொடுங்க இதை நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி செய்யலாம் இதை நீங்கள் செய்யும் போதே நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க உங்களுடைய டேண்ட்ரஃப் சுத்தமாக நீங்கிடும் தேங்காய் எண்ணெய் இருக்கிறதுலே எளிய முறை அண்ட் பழங்கால முறை நம்ம தொன்று தொட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு முறை தான் இந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை ஒரு மணி நேரம் நீங்கள் உங்கள் தலையில் ஊற வைக்கணும் கொஞ்சம் வாம் ஆக்கிக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு வாம் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதை ஒரு மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு தலை குளிச்சிங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் காணாமல் போய்டும் அடுத்து எலுமிச்சை சாறு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்குது அப்படின்னாவே நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க ஒரு தான் இந்த எலுமிச்சை சாறு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சை சாறை உங்கள் தலையில் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு டூ மினிட்ஸ் அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் இதையும் நீங்கள் ரெகுலராக சேர்ந்துட்டு வர வர உங்களுக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை நீங்கிடும் அடுத்து தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை ஆலிவ் ஆயில் இந்த ஆலிவ் ஆயிலும் டான்ட்ரஃபுக்கு ஒரு சூப்பர்வான ரெமெடி இந்த ஆலிவ் ஆயிலை நீங்கள் உங்கள் ஸ்கேப்பில் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ற ஷாம்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃப் காணாமல் போயிடும் இந்த டேன்ட்ரஃபை நீக்கிறதுக்கு சில பேஸ்ட் எல்லாம் இருக்கு எந்த பேஸ்ட் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலே தயாரிக்கலாம் வெந்தய பேஸ்ட் வேப்பிலை பேஸ்ட் இந்த வெந்தயத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கி உங்கள் தலையில ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க ஸ்கால்ப்ல படுற மாதிரி இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிக்கணும் அதே மாதிரி வேப்பிலை பேஸ்ட் வேப்பிலை நல்லா அரைச்சி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து தலை முடியல தேய்ச்சிக்கோங்க ஸ்கேல்பில் படுற மாதிரி தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தலையை அலசிட்டு ஷாம்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்னா இந்த வேப்பிலை பேஸ்ட்னால டேண்ட்ரஃப் மட்டும் இல்லை தலையில் ஈறு பேன் தொல்லை இருந்தால் கூட நீங்கிடும் இந்த ஆலோவேரா ஜெல்லில் ஒரு பதினைந்து நிமிடம் உங்கள் தலையில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் சுத்தமாக நீங்கிடும் இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களை சந்திக்கிறேன் அண்டல் தினஸ் பாய் ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்